இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கண்கள்
எப்பொழுதாவது பள்ளிக்கூடம் போவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களைப் போலவே பள்ளிக்கூடம் சென்று அங்கே பாடம் கற்றுக்கொள்ளும் குதிரைகளை பற்றி இந்த கதையில் சொல்லப்போகிறேன். குதிரைக்கு எவ்வளவு அறிவு உண்டு என்று குதிரைகளை பயிற்றும் நாயுடுவிடம் ஒரு நாள் கேட்டேன். அதற்கு அவர், சாதாரண மனிதருக்கு தெரியும் அளவு குதிரைக்கு தெரியும் என்றும், மனிதர்களில் பலரை விட சற்று அதிகமாக அதற்கு தெரியும் என்றும் சொல்லிவிட்டு, உன்னால் இதை நம்ப முடியாதுதான், ஒரு அரை மணி நேரம் இங்கே இரு, நான் இது மெய் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். குதிரைக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்தால் அவற்றை அது பழகி பழகி கற்றுக்கொண்டு விடுகிறது. அதனால் குதிரை அறிவுடையது என்று எப்படி சொல்ல முடியும் என்றேன் நான். நான் உன்னோடு விவாதம் செய்யப் போவதில்லை, இதோ பார் என்று புன்னகை புரிந்த வண்ணம் சொன்னவர் ராணி என்று அழைத்தார். உடனே குதிரை லாயத்தில் சற்று பரபரப்பு உண்டாயிற்று. சிறிது நேரத்தில் ஓர் அழகிய குதிரை குதித்து ஓடி வந்தது. நாயுடுவுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு தலையை அது அவர் கைமேல் வைத்து அன்பாக தேய்த்தது. இவருக்கு வணக்கம் செலுத்து என்று நாயுடு கூறியவுடன் ராணி தன் அழகிய தலையை அசைத்து எனக்கு அஞ்சலி செய்தது. எங்கே, இவருடன் கைக்குலுக்கு பார்க்கலாம். இடது முன்னங்காலை உடனே அது தூக்கிட்டு, இந்த காலையா தூக்குவது என்று அவர் கேட்டார். ராணி தன் பிழையை உடனே உணர்ந்து கொண்டதுடன் அதை வெகு விரைவில் திருத்தியும் விட்டது. சில குழந்தைகளுக்கு வலது கையது இடது கையது என்று சட்டென்று புரிவதில்லை, அதுபோல்தான் ராணிக்கும் குழப்பம் உண்டாகிறது என்றார் நாயுடு. பின்னர், இவருக்கு ஒரு நாற்காலி கொண்டு வா என்றார். இந்த வேலை கடினமான வேலை, குதிரைக்கு இது விளங்குவது கஷ்டம். இதுவரை செய்த காரியங்கள் சாதாரணமானவை, இவைகளை செய்வதற்கே எவ்வளவோ பயிற்சி தேவை. நாற்காலியை கொண்டு வா என்று சர்வ சாதாரணமாக சொல்லுவது அதிசயமாகத்தான் இருக்கிறது. இக்காரியத்தை எப்படி செய்யப்போகிறதோ என்று யோசித்தேன். ராணி எதிர்ப்பக்கமாக குதித்து ஓடி சில நிமிடங்களில் ஒரு நாற்காலியை வாயில் கவ்விக்கொண்டு திரும்பி வந்தது. இங்கே போடு என்று இடத்தை காட்டி குதிரைக்கு சொன்னவர் என்னை பார்த்து கூறினார், இருங்கள், இதோ மற்ற குதிரைகளையும் அழைத்து வருகிறேன். நாயுடு குதிரை லாயம் நோக்கி சென்றார். ராணியும் அவரை பின்தொடர ஆரம்பித்தது. உடனே சிறு குழந்தையிடம் பேசுவது போல், நீ அவரோடு இருந்தால் என்ன என்று மெல்லிய குரலில் கூறினார். குதிரையை திரும்பி கூட அவர் பார்க்கவில்லை. உடனே ராணி திரும்பி வந்து என் அருகில் நின்றது. நாயுடு திரும்பி வந்தார். 12 குதிரைகள் அவரை தொடர்ந்து வந்தன. அமைதியாகவும் ஒழுங்காகவும் ஒன்றன்பின் ஒன்றாகவும் வந்து ஒரு பக்கத்தில் வரிசையாக நின்றன. இந்த குதிரைகள் பண்ணின வேடிக்கை காரியங்களை முழுதாக விவரிப்பதென்பது இயலாத காரியம். எல்லா குதிரைகளும் ஒற்றுமையாக முன்னே சென்று பின்னால் வந்தன. நாயுடு ஊதின குழலோசைக்கு ஏற்றவாறு நடனமாடின, கீழே படுத்தன, மண்டியிட்டு நின்றன, தலை தாழ்த்தி வணங்கின, குதித்தன. இவையெல்லாம் அவர் இட்ட கட்டளைக்கு இசைய நடந்தன. கட்டளை என்றாலும் நாயுடுவின் குரல் அடக்கமாகத்தான் இருந்தது. கட்டளை என்று சொல்லுவது கூட சரியாகாது, வேண்டுகோள் என்று தான் சொல்ல வேண்டும். இது மாதிரி மென்மையான குரலுக்கு குதிரைகள் அனைத்தும் உடனே கீழ்ப்படிந்தன. அவற்றுள் அழகான அரபி குதிரை ஒன்று இருந்தது. அதை தம்மிடம் அழைத்தார் நாயுடு. சலீம் சௌக்கியமா? சலீம் தலை தாழ்த்தி வணங்கிட்டு, அரபு தேசத்தில் வணக்கம் செலுத்தும் முறை இதுதானோ என்று கேட்டார் நாயுடு. சலீம் உடனே மண்டியிட்டு தரையை நெற்றியால் தொட்டது. பிறகு எழுந்திருக்கலாம் என்று சைகை காட்டினார் நாயுடு. நீங்கள் சொல்வதெல்லாம் இந்த குதிரைக்கு புரிகிறதோ என்று கேட்டேன். புரியாமலா இத்தனையும் செய்கிறது?
நாயுடு தொடர்ந்து கூறினார், நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் குதிரைகள் புரிந்து கொள்கின்றன. இதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. போ, நில் என்றெல்லாம் சொல்லும்போது நன்றாக புரிந்து கொள்ளும். இவைகளுக்கு இன்னும் நிறைய ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று எண்ணினேன். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து ஆரம்பத்தில் 2-3 குதிரைகளை பழக்கினேன். பிறகுதான் இந்த பயிற்சி கூடத்தை நிறுவினேன். நீங்கள் குதிரையிடம் மெதுவான குரலில் பேசுகிறீர்கள், மற்றவர்களோ உரக்க பலக்க கூச்சலிடுகிறார்கள். அது ஏன், குதிரைக்கு காது மந்தமோ? அப்படி ஒன்றுமில்லை, மாறாக நம்மை காட்டிலும் குதிரைக்கு செவிப்புலன் கூர்மையானது. இத்தனை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே, உங்களால் இது எப்படி முடிந்தது? பொறுமை ஒன்று இருந்தால் குதிரையை எளிதாக பழக்கலாம், எப்படிப்பட்ட குதிரையையும் பழக்கிவிடலாம். வெகு பேருக்கு பொறுமை இருப்பதில்லை, அதனால் குதிரையை சரியாக பழக்க இயலாதவர்களாகி விடுகின்றனர். அதனால் எத்தனையோ குதிரைகள் கெட்டு விடுகின்றன. குதிரைகள் பொறுமை இழந்து பரபரத்தன. சரி, இன்றைய பயிற்சி இத்தோடு முடிவடைந்தது என்று நாயுடு அவைகளுக்கு தெரிவித்தார். குதிரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவரிடம் வந்து விடை பெற்றுக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றன. இப்பொழுது சொல்லுங்கள், குதிரைக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்றார் நாயுடு. குதிரை தனக்கென்று ஏற்பட்ட கடமைகளை கவனத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு செய்கிறது. அதனால் எத்தனையோ மனிதர்களுக்கு இருப்பதை விட இந்த குதிரைகளுக்கு அதிக அறிவு இருக்கிறது என்று பதில் சொன்னேன். வாயில்லாத மிருகங்களுக்கு கடமை உணர்ச்சி, கீழ்ப்படியும் தன்மை, உண்மையான உழைப்பு முதலிய நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க முடியும் என்று இருக்கும் பொழுது, கடவுளின் சாயலில் உண்டான சிறுவர்களும் சிறுமியர்களும் எவ்வளவு அதிகமாக இந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா பிள்ளைகளே? எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். சுகமாக தங்க பண்ணுகிறீர், ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். புயல் வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே,
வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை படகை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை படகை நடத்தி செல்லும் என் இயேசு நடத்தி செல்லும் என் இயேசுவே ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்த பரம தகப்பனுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் மாதிரியாயிரு. ஆம், தன்னுடைய மகனை போன்று கருதிய தீமோத்தேயுவுக்கு பவுலார் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நீ மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எளிது. நல்லொழுக்க விதிகளை உரத்த சத்தமாய் படித்து அதனை மற்றவர்களுக்கு சொல்வதும் அவற்றை கடைபிடிக்கும்படி பிறரை வற்புறுத்துவதும் மிகவும் எளிது. அவற்றை கடைபிடித்து காட்டுவதுதான் மிகவும் கஷ்டம். ஆனால் கடைபிடிப்பது பிரயோஜனமுள்ளது. போ என்று ஒருவரை பார்த்து சொல்வதை விட நீ என் பின்னால் வா என்பது மேலானது. தலைவனுக்கு பின் செல்லுகிறவர்கள் வேண்டும். போதகர் தம் சபை மக்களை தண்டிக்கும் போதும்
பொறுமையாயிருங்கள் என்று அறிவுறுத்தும் போதும் தனக்கு முதலில் பொறுமை இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும். இதை மனதில் கொண்டவராகத்தான் தீமத்தேயுவுக்கு பவுல் சொன்னார், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று. எபேசு சபையில் போதக பணி செய்யும் பெரும் பொறுப்பை பெற்றிருந்தார் தீமத்தேயு. நீ மாதிரியாயிருப்பாயானால் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண மாட்டான் என்பதே அந்த வசனத்தின் கருத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு மாதிரியாய் இருக்கிறது என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்றார். மற்றவர்களுக்கு நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். சிகரெட் பிடித்து கொண்டிருந்த மாணவன் ஒருவனை அழைத்து, நீ ஏன் சிகரெட் பிடிக்கிறாய், அது உடல் நலத்திற்கு கேடு அல்லவா என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி கேட்டதற்கு அந்த மாணவன் சொன்னான், ஐயா, நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய அப்பாவைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அப்பா சிகரெட் பிடிப்பதை பார்ப்பேன். சிகரெட் பிடிப்பது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அத்தியாவசிய செயலோ என்று நினைத்தேன். இப்படித்தான் இந்த பழக்கம் ஆரம்பித்தது என்று சொன்னான். நேயர்களே, இது மிகவும் மோசமான முன்மாதிரி. எத்தனை வாலிபர்கள் கெட்டுப்போவதற்கு நாம் காரணமாய் இருக்கிறோம். பிள்ளைகள் நம்மையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். பவுலின் வாழ்க்கை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. தான் என்ன பேசினாரோ அதன்படி நடந்து காட்டினார். அதுபோலவே தீமத்தேயுவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆம், நாமும் நம் குழந்தைகளுக்கும் சமூகத்துக்கும் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கும்படி கிறிஸ்தவனுக்கு ஏற்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் நம் அன்றாட வாழ்க்கையில் காணப்படும்போது நமது முன்மாதிரியின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்நாள் வரை நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? நல்ல முன்மாதிரிகளாய் இருந்திருக்கிறோமா? நம்மை பார்த்து இவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இதுவரை அப்படி இல்லாதிருந்தாலும் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க முயற்சிக்கலாம் அல்லவா? பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தியறலும். அநேக முறை ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு இழிவு உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் நடந்து கொண்டிருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க நீர் கிருபை செய்தருளும். நாங்கள் முதலாவது எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். உம்முடைய அடிச்சுவடுகளின்படி நடக்கத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நடமாடும் நிருபங்களாய் இருக்க நீர் கிருபை செய்தருளும். சுகந்த வாசனையாய் மற்றவர்களுக்கு இருக்க கிருபை செய்தரலும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நீர் எங்களை பலப்படுத்திரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
வீரமாக தங்க பண்ணுகிறேன். ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். என் இயேசுவே சுகமாக தங்க பண்ணுகிறேன். ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.